Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Sha. Welcome to Filmy. Okay guys, இன்னைக்கு நம்ம வந்து காலம் இந்த பாட்டோட லிரிக்கல் சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் சிங்கிள் நிறைய பேர் கேட்டுட்டாங்க கண்டிப்பாக நம்ம அதை சொல்லணும் ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்களா இந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ணல ஸோ இவங்க அவுட் ஸ்டேஷன் இருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு ட்விட்டரில் வந்து அதிக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு எங்கக்கா ஸ்பான்டேனியஸாக அப்பே பண்ணுவீங்களா பண்ணலன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு சம் ரீசன் இருந்த வாசி பண்ண முடியல ஸோ அதனால இன்னைக்கு பண்ணுறோம் இவங்க கூட இல்லை கண்டிப்பாக தலை பாட்டு வரும்போது தலை ஃபேன் இல்லைன்னா முடியாது அதனால தான் நான் வந்து இல்லை பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதான் யோசிச்சுட்டேன் நான் இன்னைக்குமே வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரேன்னா அப்போ தான் வெள்ளிக்கிழமை ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் மேபி பை மண்டே அப்போ தான் நாங்கள் திரும்பி வருவோம் ஸோ எல்லோரும் வாழ்த்துங்க வாழ்த்துங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இந்த சைக்கிள் கேப்பில் ஏதாவது பிகில்லேருந்து பாட்டு அது இதுன்னு ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது எந்த படம் வந்திருந்தாலும் எங்களால் பண்ண முடியாது நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் அன்டில் மண்டே ஓகேங்களா அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த வீடியோ போடுவோம் சொல்லிடுறோம் ஓகேங்களா என்ன இப்போ நாங்கள் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டாங்க போகலன்னா எங்களுக்கு நிறைய வார்த்தைக்கு வருது ரிப்போர்ட் வருது அண்ணா என்ன என்ன பண்ணிட்டு அப்படின்னு ஆனால் நாங்களும் வேண்டிகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த 2-3 days டைம்ல ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்மளோட ஃபில்ம் ரேக் வந்து அஃபிஷியலி நம்ம வந்து ஒரு மீடியாவாக நம்ம அங்கே மலேசியாவில் ஆரம்பிக்கிறோம் ஸோ வெரி சூன் அதுக்காக நாங்கள் ஸ்பான்சர்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்குறவங்க யூ வாண்ட்ஸ் டு ஸ்பான்சர் ஃபில்ம் ரேக்னா தயவு செஞ்சு வந்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள் யூ வெல்கம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்து மலேசியன் இந்தியன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கலாம் பாடகராக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணலான் இருக்கோம் எஸ் உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு இந்த மந்த்ல சொல்ல மாட்டோம் விஜய் ஃபேன்ஸ் ரெடியா இருங்க உங்களுக்குலாம் பெரிய விருந்து இருக்கு விஜய் ஃபேன்ஸ் ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு அப்புறம் ஓகேங்களா நம்ம சொல்ல முடியாது அப்புறம் எங்க சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடுறீங்களா இருங்க இருங்க இன்னொரு விஷயம் இருக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக இவர் டிடிஎஸ் இந்திரன் சார் அவர் வந்து நம்ம மலேசியா டைரக்டர் அவர் வந்து காளி முனி தரிசனம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணாரு 18 July ஸோ நம்ம வந்து அவங்களை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுவும் நாங்கள் அடுத்த வீடியோ போகிறோம் பாருங்கள் அண்ட் மலேசியாவில் உள்ளவங்கலாம் போயிட்டு அந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள் ஆல்ரைட் எல்லாம் பேசி முடிச்சாச்சு நவ் வி கேன் ஜம்ப் இன்டு த ரியாக்ஷன் ஆல்ரைட் காலம் இடியம் சாங் ஆல்ரைட் லெட்ஸ் வாட்ச் இடியம் என்ன சந்தோஷம் ஓகே லெட்ஸ் வாட்ச் ஓ அஜித் குமார் யுவன் காலம்
பாட்டு பாட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி என்னடா நினைச்சு நானு என்ன ஒண்ணுமே புரியல வெள்ளை காய்ச்சி தமிழ் பாடுற பாட்டு மாதிரி இருந்துச்சுன்னு பட் அந்த இது அந்த ரிங் டாங் டாங் செமையா இருந்தது சொல்லணும்னா ஃபுல்லாவே கேர்ள்ஸ்க்கான ஒரு ஹிப்ஹாப்பான டிஸ்கோ சாங் மாதிரி சொல்லலாம் நல்லா இருந்தது உண்மையிலே ஐ திங்க் அதுதான் அந்த இடிஎம் அர்த்தம் நினைக்கிறேன் லைக் அந்த மாதிரி லைக் நோ லைக் அந்த ஹிப்ஹாப் மாதிரி அந்த மாதிரி ஐ திங்க் ஸோ அண்ட் தெரியல எனக்கு இந்த விஷயம் தெரியல எனக்கு ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த லிரிக்கல் சாங் பார்த்தோன்னா நார்மலாக வந்து மேலே வந்து ஒரு மாதிரி எழுத்து வரும் பாட்டு வரும் இப்போ சில இடங்களில் கீழே வந்து வெள்ளை எழுத்து இதில் வந்து வித்தியாசமாக இருந்தது அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி டப் 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 டப்னு வந்தது அப்புறம் வந்து வருஷெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் பின்னால் போயிட்டே இருந்தது விதவிதமாக கிரியேட்டிவாக இருந்தது கிரியேட்டிவாக இருந்தது ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் என்னன்னா அந்த வேர்ட்ஸுங்கெலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட்டாக ஏன்னா பாட்டு ஃபாஸ்ட்டில் பாட்டு ஸோ we cannot expect much ama and ring tong adu vende nalla thiruvuchu adu theriyavundhu ha nunchu actually inna rendu moodra keta adu follow pannalam nijama idu ena and beat ku thagana mari padapadapadanu paadraangala padapadapadanu word pogumbodhu nammal idu padanum but ana yuvan oda music vandu ennikeyume pakkanga samma romba nalla irundhathu மச்சி இவனை பற்றி நானே சொல்லக்கூடாது சும்மா சும்மா செம்மைங்க செம்ம 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 நல்லா இருந்துச்சு செம்ம 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 செம்மையாக இருந்துச்சு சொல்ல வேணாம் அதெல்லாம் வந்துட்டு லெஜெண்ட் இவனு மியூசிக் வாய்ஸ் சூப்பர் பாட்டு ஓசம் விஷுவல் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் ஈவன் இந்த போஸ்டர் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு பிகாஸ் இதில் தலை என்ட்ரி இருக்காது அப்படின்னு ஓகே ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் இல்லையா ஆமாம் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த படத்தில் பாட்டு நீங்கள் இருக்குமா கேட்கும்போது நான் சொன்னேன் அந்த டைமில் பாட்டு ரிலீஸ் பண்ணல எந்த பாட்டும் நான் சொன்னேன் அட்லீஸ்ட் இந்த ஃபஸ்ட்டில் ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும் கான்சர்ட் மாதிரி ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே இதில் காமிச்சிருந்தாங்க இல்லையா நல்ல என்ட்ரியாக இருந்துச்சுன்னா அப்பா பட்டே கலந்து இந்த இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பா நிஜம் தெரியும் அவர் வந்து ஒரு லாயர் இல்லைங்களா ஸோ ஸோ எனிவேஸ் பரவாயில்ல நம்ம வந்து தலைக்காக தலை படத்துக்காகன்னு இந்த பாட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நான் இது பண்ணியிருக்கேன் எஸ் எல்லாமே தான் எல்லாமே சேர்ந்துதான் ஓகேவா ஸோ உண்மை நல்லா இருந்துச்சுங்க தொடர்ந்து அடுத்து பாட்டு வருமானு தெரியல இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருந்து அதிசயம் தான் ஆக்சுவலி ஏன்னா இந்த படம் வந்துட்டு மோ லைக் ஸ்டோரி பேஸான படம் இந்த இன்டென்ஸ் குறையாமல் இருக்குன்னா நிறைய பாட்டை போட்டு இது பண்ணிட முடியாது இல்லைங்களா ஸோ அந்த வகையில் நல்லா இருக்கு ஏன்னா அந்த அஜித் சார் வந்து யங் ஏஜ் மாதிரி இன்னொன்று காமிப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் அவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் பாட்டு இருக்குமா இருக்கலாம் அது கொஞ்சம் சஸ்பெண்டாக வச்சிருக்கலாம் இருக்கலாம் யாருக்கும் தெரியாது தி டீர்னு போனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அத தியேட்டர்ல பாக்கும்போது ஏய் சர்ப்ரைஸ் ஆமா அது போனி நம்ம நம்பவே முடியாதுங்க எப்ப வேணாலும் போனி பண்ணலாம் அவரு அந்த மாதிரி பட் எனிவேஸ் நல்லா இருந்ததுங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஐ திங்க் தட்ஸ் இட் गाइस ஓகேங்களா சோ எங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க and one more thing எப்பமே நாங்க வந்து இப்ப ரீசன்ட்டா நீங்க பாக்குறீங்க எங்களோட எல்லா வீடியோவும் வந்துட்டு 4K ஸோ ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா
நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு 4K ரெசல்யூஷனில் வராது, கண்டிப்பாக 360, அப்புறம் 720, அப்புறம் 1080, அப்புறம் 2K, அப்புறம் 4K. மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு 360 தான் முதல் வருது. முதல்ல வந்து அது மேக்ஸிமம் இல்லை, அது மினிமம். ஸோ மினிமம் வந்து 360 தான் வரும். யூடியூப் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், அட்லீஸ்ட் 1 hour ஆகும் for YouTube to process the video. So அதனால் நீங்கள் வீடியோ திறந்த உடனே ஏன் பிளராக இருக்குன்னு கேட்காதீங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். இட்ஸ் பிகாஸ் ஒரு 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 மணி நேரம் இல்லை 45 minutes ஆகணும் ஃபார் டு கெட் 4K ரெசல்யூஷன். மேக்ஸிமம் அதுக்கப்புறமும் ஒரு 1 hour சேர்ந்து மறுபடியும் நீங்கள் நல்ல குவாலிட்டிலாம் கொஞ்சம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது 4K இருக்கும். 4K இஸ் த ஹையஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் கரண்ட் யூடியூப்போட செட்டிங்கில், ஓகேங்களா? ஸோ வி வாண்ட்ஸ் டு கிவ் யூ தி பெஸ்ட். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். எனிவேஸ், ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகேங்களா? தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வித் தட் பீயிங் சைட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.